பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் IAS அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள 2023 சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 & 9999545433. கணியன் IAS அகாடமி, நம்பர் 101 வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை. வருங்கால காவல்துறை அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சகோதர சோதரர்களுக்கு இனிய வணக்கம். எப்பயுமே ஐயன் அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு, வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள்ளு சொல்லியிருப்பாங்க. கூற்றுக்கு என்னங்காக, இன்னைக்கு கடுமை யாராலும் உழைச்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு இப்போ அனைத்து எக்ஸாமும் வெற்றியாளர்கள் தான் சரிங்களா. இன்னைக்கு கூட ஒரு பிசி எக்ஸாம் ரிசல்ட் வந்திருப்பீங்க, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க சரிங்களா. பார்த்துட்டு வந்து என்னது வெற்றி என்பது ஒரே நாளில் ஒரு குறிப்பிட்ட டயத்தை சொல்லிடுவாங்க, நீ வெற்றியா தோல்வியே என்பது. ஆனால் நீங்கள் எல்லாம் பல மந்தத்துக்கு படிச்சிருப்போம், ஆனால் இருந்தாலும் ஒரே டைமிங்கில் சொல்கிறது நமக்கு ஒரு வகையான இன்ப அதிர்ச்சியாக இருக்கும், தோல்வியாளருக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும். வருத்தப்படக்கூட ஒரு செயலும் கிடையாது. மறுபடியும் சொல்கிறது தான், நீங்கள் எல்லாருமே போலீஸுக்கு வந்து எலிஜிபிளாக தான், நீங்கள் மறுபடியும் சொல்கிறா எஸ்ஏக்கு தான் எலிஜிபிள், இந்த தோல்வியாளர் எல்லாருமே எஸ்ஏ எலிஜிபிள் தான். அப்படி பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பார்த்துருக்கேன் சரிங்களா, போலீஸ் எக்ஸாமில் இதே தோத்துட்டு அழுதுட்டு இருந்த மாணவர் தான் எஸ்ஏல கம்பீரமணிக்கு உடை அணிஞ்சிட்டு இன்னைக்குனா சிவகங்கையிலும் மதுரையிலும் பல்வேறு பேர் மாநிலங்கள் இருக்காங்க. இது நிசர உண்மைகள் சரிங்களா. அதனால் நீங்கள் மட்டும் நீங்கள் ஜெயிக்க முடியும், வெற்றியால் அவங்க வெற்றியை கொண்டாடுறதுக்கு ஒரு மாதம் ஆகும். அப்புறம் இந்த ஒரு மாதம் நீங்கள் என்ன ஒரு வந்து ஒரு கொக்கு போல கரெக்டான டைமிங் வந்தவொடனே நீங்கள் கரெக்டாக அவனுக்கு கொத்தி தூக்கிடுறேன் சரிங்களா. அது நல்ல வாய்ப்பு தான், சரியாக தவறு விட்டுறாங்க. எப்பயுமே கணினி நேசர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சரிங்களா. இப்போலாம் துணிவு டெஸ்ட் முழுக்க முழுக்க எஸ்ஏக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்று சேர்த்து தான் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பாக டிசம்பர் மந்த்லேருந்து அழகாக பண்ணிட்டு இருந்தது, ஒரு 14 டெஸ்ட் எந்த வகையான குறைகள் இல்லாமல் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன். முழுக்க முழுக்க இலவச தேர்வு தான் பார்க்கறது, ஒரு 15-16 கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சரிங்களா. இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரே டெஸ்ட்டாக தான் நடக்க போகுது. மறுபடியும் சொல்கிறதா, இந்த துணிவு டெஸ்ட்டும் எல்லாம் முழுக்க முழுக்க ஃப்ரீயான இலவச தேர்வு தான். எல்லாம் கேட்டுதான் சார், சென்ற முறை வந்து அவங்க தேர்வு வந்து எத்தனை கொஸ்டின் சார் இடம்பெற்றிருந்துச்சுன்னா நிறைய கேட்டிருந்தாங்க. அதுக்கு 85% வினாக்கள் நம்ம கொஸ்டின் இடம்பெற்றதான் சரிங்களா. சைக்காலஜி 80, இது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் 70 சரிங்களா. அதே போலீஸ் பொறுத்தவரைக்கு சைக்காலஜியில் 80%, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் 81% வினாக்கள் நம்ம புக்கில் தான் கேட்டதை நான் சும்மா வாயில் அடிச்சுட கிடையாது. அப்போ என் பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதேமாதிரி சொல்கிறதான், நம்ம கமெண்ட்ஸே வந்து நமக்கு படிக்கலாமான்னு கேட்பாங்க, எல்லாமே ப்ரூஃபோட பேசிட்டு இருக்கேன் சரிங்களா. நான் புக்கு என்பது முழுக்க முழுக்க பள்ளி பாடப்புத்த தழுவி சிலபஸோடையும் பிளஸ் பாக்ஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே தழுவி ஒரு வடிக்கப்பட்ட ஒரே ஒரு வடிவம் தான் சரிங்களா. அதை நல்லா பயன்படுத்தினு வச்சுங்க, கண்டிப்பாக வந்து எஸ்ஏ ஆயிடலாம். அதனால் உறுதி என்ன பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக நம்ம புக்குலேருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் தான் எல்லாமே சரியா. இதெல்லாமே சிலபஸ் இருந்து கண்டிப்பாக சிலபஸ்லாம் கொடுத்து கரெக்டாக ஒரு 14 டெஸ்ட் எந்த வகையாக மாற்றுக்கிறது இல்லாமல் தெரிய போயிடுச்சு. முழுக்க முழுக்க இது ஏன் இப்போ 2-3 டெஸ்ட்டு கம்பைன் பண்ணி படிக்கிறதுண்டா சரிங்களா. உங்களுக்கு விரைவில் மாநில அளவில் வந்து என்ன ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் உங்களுக்கு நடத்த போகிறேன் கண்டிப்பாக. அதோட அந்த அதோட வினாக்களை எப்படி இருக்கு, கண்டிப்பாக துணிவு டெஸ்ட் நீங்கள் யாரெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க அவங்க எல்லாமே கரெக்டாக அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது நல்லா வாய் பயன்படுத்தி மற்ற மாணவர் அடிக்க முடிய கிடையாது, ஏன்னா நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருப்பீங்க. ஏன்னா இது போன்ற இது போன்ற வினாக்கள் தான் உங்களுக்கு இடம்பெறும் சரிங்களா. அதனால நல்ல ஒரு வாய்ப்பு தான் சரிங்களா, தவற விட்டுறாங்க. இப்போ 14 பாருங்கள், 15-16, இந்த 17, இந்த 18 டெஸ்ட் வரும்போது தான் பாருங்கள், இந்த 18 டெஸ்ட் வரும்போது உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் எல்லாமே முடியும் சரியா. அதுனால் பேரிட வேளாண்மை சுற்றுச்சூழல் மட்டும் பருவலை மாற்றேன். சில பேர்லாம் கேட்பாங்க சார் எங்கெங்க சார் இருக்குன்னு கேட்பாங்க, இதெல்லாமே பள்ளி பாட புத்தகம் தான் சரிங்களா. ஏன்னா ஸ்கூல் புக்கெலாம் இருக்குது, பேஸ் பண்ண பேரிட மேலாண்மை எந்த புக்கு இருக்குது, 6வது புக்கு இருக்குது. ஏன்னா குறிப்பிட்ட பாடங்கள் கிடையாது, ஏன்னா ஒவ்வொரு தலைப்புகளும் பேரிட மேலாண்மை பற்றி இருக்குது. நீங்கள் புக்கை ஒரு டைம் திருப்பினாவே போதும் தானேப்பா, வேட்டு சட்டி கொடுத்துடலாம் சரிங்களா, விரைவில் கொடுக்கலாம் சரிங்களா. அந்த பேரிட மேலாண்மை இருக்குது, சுற்றுச்சூழல் இருக்குது, பருவலை மாற்றலாம் எத்தனை இருக்குது, இன்னும் 10வது வாரத்தில் இருக்குது சரிங்களா. வேற புதுசாக தேவையில்லை, இந்த வார்த்தையில் எங்கெங்கே இருக்கோ இதான் சிலபஸ், இங்கே இதை மட்டும் நீங்கள் படிக்க போகிறீங்க சரியா. வேறு புதுசாக எங்கே கேட்க போகிற கிடையாது, ஸ்கூல் புக்கு தான் சரியா, எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அதே பாருங்கள், பொருளாதார சமூக பிரச்சனை மக்கள் தொகை மக்கள் பதவியை பற்றி நம்ம 10th புக்கில் இருக்குது, 8வது புக்கில் இருக்குது. கல்வி நலவாழ்வை பற்றி நம்மளுக்கு 10th புக்கில் தெளிவாக இருக்குது சரிங்களா. அதே வேலைவாய்ப்பு வறுமையை பற்றி நம்ம 11th புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது சரிங்களா. இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்து 8வது புக்கில் கூட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை தொடங்கி வச்சு ஒரு யாரு, இப்போ தற்போது இந்த வேலையினும் பற்றாக்குறை என்னது, எத்தனை வேலையிலும் திண்டாட்டங்களை ஏற்படுகிறது, அதான் வேளாண்மையில் 3 வகையில் பிரிக்கிறாங்க சரிங்க. இது போன்ற வினாக்கள் தான் அடிக்கடி இடம்பெறும் சரி. அதேமாதிரி பாருங்க, தமிழில் வந்து உங்களுக்கு பருவம் 3, ஆனால் என்ன ஒரு 6வதுல கண்டிப்பாக முடிஞ்சிடும். அதே முழு திருப்பு தேர்வு கண்டிப்பாக அதுக்கடுத்து இருக்குங்க சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான டெஸ்ட்டு சேர்த்து உங்களுக்கு வருகிற என்னது
ஏப்ரல் 4, 2023 முழுக்க முழுக்க இந்த 3 டெஸ்ட் கம்பைன் டெஸ்ட் 4 டெஸ்ட் கம்பைன் சேர்த்து படிக்கிற காரணம் தெரியுமா, விரைவில் உங்களுக்கு மாநில காலேஜ் டெஸ்ட் வரப்போச்சுங்களா, அதெல்லாம் சிறந்த மாணவர்கள் நம்ம அகாடமியில் எஸ்சியில் ஃப்ரீயாகவே படிக்கலாம். ஆனால் கடுமையாக உழைங்க, முழுக்க முழுக்க வினாக்கள் இதில் எடுமுறேன். துணிவு டெஸ்ட் யாரெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க ஈஸியாக வந்து எக்ஸாமில் நீங்கள் இந்த காலேஜ் டெஸ்ட்டில் நம்ம கணினி அகாடமி சார்பாக வழக்கிறதா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க சரிங்களா. அடுத்த வகையான மாணவர்களுக்கு உங்களுக்கு ஃபீஸில் வந்து பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி அடுத்த ஒரு மாணவருக்கு என்ன இருக்குது, தேர்வில் அனைத்து மாணவர்களுக்கும் சில சிறப்பு வகையான சலுகைகளாக இருக்குது. ஒரே நோக்கம் அது கிராமப்புற மாணவர் அனைவரும் அக்காடமியில் படிக்கணும், அந்த ஒரே ஒரு நோக்கத்தை கொண்டு கண்டிப்பாக விரைவில் வந்து இது முழுக்க முழுக்க இலவசம் செஞ்சு முடிஞ்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சார் இலவசம் செஞ்சு நடத்தி முடிப்பீங்களா, அதெல்லாம் கிடையாது, கண்டி வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சாச்சு சரிங்களா. அதேமாதிரி இந்த மெயின் இந்த 3 டெஸ்ட் சேர்த்து வைக்கிற காரணம் சரிங்களா, ஒரே டெஸ்ட்டை முடிச்சு அடுத்தது உங்களுக்கு இலவச டெஸ்ட் இது போன்ற ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் ஒரு என்ன ஒரு விழிப்புணர்வு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கிறது. வேற எந்த வகையானங்கள் வந்து சுயநலமும் கிடையாது சரிங்களா. கண்டிப்பாக துணி ஒரு செயல் தான், சலீட் எப்பயுமே அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தான், அது ஒரு தனி லெவலு வேற லெவலு சரிங்களா. அதுக்கு இதுக்கும் கிடையாது சரிங்களா, இது எப்பயுமே ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு வெற்றிகரமாக உங்களுக்கு நடத்தி முடிச்சாச்சு சரிங்களா. விரைவில் வந்து நம்ம ஏப்ரல் 4 கண்டிப்பாக அந்த வினாக்களை பாருங்க, 140 வினாக்களை எப்படி எஸ்ஏ தேர்வில் கேட்க எப்படிலாம் கேட்பாங்களோ அதே தரத்தில் கண்டிப்பாக மாடல் கொஸ்டின்ஸ் அதேமாரி பாருங்க, 140 வினாக்களும் கண்டிப்பாக எப்படி கேட்டால் அதே தரத்தில் இருக்குங்க. ரீசனிங் இருக்குது, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் அது போன்ற வினாக்கள் எல்லாமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக வரையுடன் ஏப்ரல் 4, 2023 வரைக்கும் படிங்க. ஏற்கனவே நீங்கள் 2 டெஸ்ட் படிச்சிருப்பீங்க, இப்போ 2 டெஸ்ட் தான் படிக்க போகிறீங்க சரிங்களா. அடுத்த வாரம் உறுதியாக இருக்கும், அது கரெக்டாக வந்துடும், இந்த வர இந்த தாமதமே ஏற்படாது சரிங்களா. வெற்றிகரமாக நான் வந்து திருப்பதி அது துணிவு டெஸ்ட்டை சிறப்பாகவே நம்மளுக்கு என்ன அது செஞ்சு முடிச்சிடலாம் சரிங்களா. மீண்டும் அடுத்த கிளாஸை சந்திப்போம், நன்றி வணக்கம்.